இடைவெளியை தொடர்ந்து வந்தாச்சப்பாடா. ஒரு இடைவெளி எடுத்தது வந்து ஓரளவுக்கு ஆசுவாசப்படுத்திட்டு நான் வந்துட்டேன், நீங்களும் ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த வரப்போகிற அரண்மனத்தை அளவில் ஒரு 20 நிமிஷமும் நீங்கள் பார்க்க போகிறது, இதுவரைக்கும் எங்களை பார்த்துருப்பீங்க, எங்களை பற்றி சதீஷா எப்போ பார்த்தாலும் அப்படி முறைச்சிட்டு இருப்பார், அரசியல் நிகழ்ச்சி கேள்வி அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முகம் உங்களுக்குள்ள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது, அது என்னன்றது. அதே மாதிரி இங்கே ஐபிசி தமிழ் கலையம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாக்டவுன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாக்டவுனாக இருக்கு. எப்படி நாங்கள் வேலை செய்கிறப்போ இங்கே 2 மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணும், உள்ளே வரும்போது நாங்கள் எந்த அளவு தூரம் பாதுகாப்பாக வரோம், பொது போக்குவரத்தில் வருவோம், தனி போக்குவரத்துக்களில் வருவோம். இங்கே வந்த பிறகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையில் எல்லாருமே ஆஃபீஸுக்கு வர முடியாது, வீட்டில் இருந்து கொஞ்சம் பேர் வேலை செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வேலைக்கு வர முடியாத பொது போக்குவரத்தில் வராக்கள் எல்லாம் தூரிலிருந்து வராக்கள் வர முடியாத சூழ்நிலை. அப்போ இன்னொருத்தர வேலையும் சேர்த்து நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு ஷிஃப்ட் அடிப்படையில் எல்லாருமே உண்டா கூடி கலந்துருந்து வேலை செய்ய முடியாது, ஷிஃப்ட் அடிப்படையில் செய்யணும். அப்படி இருக்கீங்களா, ஒரு ஷிஃப்ட்டில் நிற்கிறவங்க என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி கதைக்கிறோம், என்ன மாதிரி இப்போ உங்களை நீங்கள் வெளியிலேருந்து செய்திகளை பார்க்குற மாதிரி நாங்களும் பார்த்துக்கொண்டு இந்த நாட்டில் இவ்வளோ விழப்பு, இந்த நாட்டில் இப்படி நடக்குது, இப்படி மருந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை, இதெல்லாமே வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு. நாங்கள் சிரிக்கவும் வேண்டும், அதே மாதிரி இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வேண்டும், இந்த அழுத்தங்களை தாங்கிக் கொள்ளவும் வேணும். அப்படி இருக்கேக்குள்ள இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் தானே, அவங்க அப்படி எங்களுடைய எடிட்டர்ஸாக இருக்கலாம், நியூஸ் ரூமில் இருக்கிறார்கள், அல்ல டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வழக்கமாக நான் இப்படி தான் ஆஃபீஸில் இருப்பேன் வம்பு இப்படியெல்லாம் இழுக்கலாமோ அதையே கேமராவை வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் வேலைகள் செய்திருக்கிறோம் பாருங்கள். இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, ஓரளவுக்கு நாங்கள் எங்களை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி கொள்வதுக்கு தான். சரியா சரி, ஐபிசி தமிழ் கலையத்துக்குள்ள இப்போ வந்திருக்கோம். இதற்குள்ள கொரோனா இருக்கலாம், வெளியில் போய்க்கலாம், என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு, இந்த வரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நிறைய தடவை நான் காத்துவோம் உள்ளே வச்சுட்டேன். வந்த உடனே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கை கழுவும், கை வந்த உடனே இங்கே ஹேண்ட் ஜெல் இருக்கும், ஹேண்ட் ஜெல் போகிறதுக்கு முதல்ல ஒரு வாங்கிட்டேன் இதில் பாருங்கள். இது எங்களுடைய திருவாளர் சிவகுரு பிரேம் அவர்கள் எழுதியது, கரங்களின் சுத்தம் கொரோனாவுக்கு அச்சம். சரியா, கரங்களின் சுத்தம், ஒருத்தர் கரம் சுத்தம் செய்துட்டு இருக்கு, அதான் அந்த சத்தம், கரங்களின் சுத்தம் கொரோனாவுக்கு அச்சம். ஐபிசி தமிழ் கலையகத்தின் வரவேற்பு எப்போதும் உங்களுக்குரியது, இன்முகமும் கனிவும் எப்போதும் எங்கள் அடையாளம், ஆனால் கொரோனா வைரஸ் அந்த மனிதகுல நாசகாரிக்கு அந்த அடையாளங்கள் ஏதும் இல்லையே. ஆகையால் ஐபிசி கலையகத்துக்கு பிரவேசிக்க முன்னர் வரவேற்பு கூட்டத்துக்கு அருகில் இருக்கும் கழிவறைக்கு சென்று உங்கள் கரங்களை சவக்காரம் கொண்டு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் வரவேற்பு மேசையில் இருக்கும் தொற்று நீக்கி திரவத்தினால் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, உங்கள் ஆரோக்கியமும் எங்கள் பணியாளர்களின் நலனும் இப்போது உங்கள் கரங்கள் என்று சொல்லியிருக்கு. இது எங்களுக்கு வெளியில் இந்த கெஸ்ட் வரைக்கையும் நாங்கள் இதை தான் பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய நாங்கள் எல்லாருமே இதில் எங்களுக்கு சேர்ந்து இருக்கோம். வந்தோடனே நாங்கள் எடுத்து எங்களுடைய கரங்களை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை இங்கே எல்லாருக்குமே இருக்குது. இது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், மேலே போயிட்டு எங்களோட மனம் இன்னும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கணுன்றதுக்காக வருஷம் போய் அங்கே இருக்கிற இந்த தொற்று நீக்கிகள் எல்லாம் போட்டு வடிவம் தண்ணியெல்லாம் போட்டு இந்த வரைக்கும் கழுவி போட்டு துடைச்சிட்டு வர்றது இருக்கு. இப்போ இந்த இந்த நோட்டீஸ் வந்து எல்லா இடமே நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கழிவறைக்கு நாங்கள் போகிறோம்னா அங்கேயும் ஒட்டியிருக்கிறோம். இதெல்லாம் நான் தொடுறது உங்களுக்காக தொடுறேன், உடனடியாக செய்வோம். இதுதான் எங்களோட ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக இதில் ஒரு பெண்மணி இருப்பார், எங்களோட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பார். இதிலிருந்து எப்போவுமே வரும்போது ஒரு குட் மார்னிங் சொல்லியோ அல்லது ஒரு வணக்கம் சொல்லியோ எங்களை வரவேற்கிறதா இருக்கலாம், எப்படி இருக்கிறீங்கன்ட்டு கேட்குறதா இருக்கும், ஒரு சிரிச்ச முகத்தோடு ஒரு ஆள் இருந்து ஒரு ஆஃபீஸுக்குள்ள நாங்கள் வரையக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் காண முடியாது. நாங்கள் இவங்க எல்லாம் இங்கே நேரடியாக வரணுமன்றதில்ல, ஃபோன் ஆன்சர் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது மற்ற அட்மின் வேலைகளாக இருக்கலாம், அதெல்லாம் வீட்டில் இருந்து விழா தூரத்துக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் செய்ய முடியுமோ அந்த தூரத்துக்கு செய்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் வெளியில் போயிருக்காங்க. இப்படி வீட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஆகல் நிறைய பேர் வீட்டில் இருந்து செய்து கொண்டு கேட்கல, நாங்கள் நேராக வந்து உங்களுக்கு நிகழ்ச்சிகளை தர வேண்டிய ஆகல் கட்டாயம் வர வேண்டியிருக்கும், அதனால் பாதுகாப்போடு வந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே பாருங்கள், இதில் கூட நிறைய இடங்களில் வந்து தொற்று நீக்கிகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே உள்ளே போக போகிறோம், உள்ளே போய்க்குள்ள இது ஸ்டூடியோ, அதை உங்களுக்கு காட்டணும் உள்ள ஸ்டூடியோவில் அப்படி என்ன நடக்குதுன்றது சொல்லி. ஓகே, பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம், எப்போவுமே நான் வந்தோன்ன ஒரு வணக்கம் போட்டுருக்கிறது, வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிடும், நாங்கள் மேலே போக போகிறோம். நான் மேலே வந்துட்டோம், மேலே வரையக்குள்ளே நீங்கள் பாருங்கள் அந்த சுத்தம் செய்ய வேணுமென்ற விஷயம் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாஃப் ஒன்லி ஸ்டாப் போட்டு வச்சுருக்கிறோம். இது கொரோனாண்ட இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துலேயே நாங்கள் போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே அந்த பிரச்சனைகள் வரும்போதே
முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வெளியாகல கூப்பிடுறது தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் கூப்பிட்டோம், செய்தியளிக்க பார்க்கலாம் கூப்பிட்டுருந்தோம். அதுவும் பின்னாளில் இந்த கொரோனாவை தொற்று கூடைக்குள்ள நிப்பாட்டிருப்போம். இது ஃபுல்லாக எங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறார்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், எல்லாருமே போக முடியாது. அதனால் இறுக்கமான ஒரு நடைமுறை உள்ளே போக போகிறேன். உள்ளே வந்து இப்போ உள்ளுக்குள்ளே போக போகிறோம். கீ ஒன்றும் செய்யலாது, கொஞ்சம் கால வைப்ஸால் அதெல்லாம் தொடர்ந்து இருக்குது. ஃபோன் க்ளீன் பண்ணுறது, கொஞ்சம் ஃபோன் க்ளீன்ஸ் பண்ணுற வைப்ஸ்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ இதை எடுத்து ஓரளவுக்கு கூட மனசுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதோட வடிவாக க்ளீனிங் செய்து கொள்ளலாம். க்ளீனிங் செய்கிறது மட்டும் இல்லை, வடிவாக க்ளீன் செய்துட்டு யோசிக்கலாம் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகணும்னு. வாங்க இன்னொன்று செல்ஃப் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி எப்படியெல்லாம் வேலை செய்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி பாருங்களேன், சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா அப்படியே இதாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வீடியோ எடுக்கிறது, எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறார், இப்படி தான் இருக்குது. ஆக்கள் உள்ளுக்குள்ளே வந்து குறைய இருக்கணும், அடுத்தது நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கு சொல்லியிருக்கு தானே. அப்போ இங்கே வந்து கட்டாயம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆஃபீஸுக்கு வர வேண்டிய ஆக்கள் இங்கே வந்துருந்து ஷிஃப்ட் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க பார்ப்போம் ஒரு இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி இருக்குது. இதில் ஒரு பேக் இருக்குது, அவர் யாருன்னு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்டம்ஸ் சம்மந்தமாக எல்லாம், கொரோனா வைரஸ் கோல்டு ஃப்ளூ இதுக்கான சிம்டம்ஸுக்கான டிஃப்ரெண்ட் என்ன இதெல்லாம் எடுத்து இப்படி இதில் வச்சுருக்கு. வரும்போது நாங்கள் ஒரு தரம் செக் பண்ணி பார்க்குறது, ஓ இதெல்லாம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு தரையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்படியே திருப்பி வந்துட்டு இப்படி தொடக்கூடாது, தொட்டாபுரம் இருக்கா கையில் வடிவா கழுவணும், அதெல்லாம் செய்துட்டு தான் போகிறது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா ஒரு மிக முக்கியமான ஆறு இருக்கிற ஒருத்தர், அது படம் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஆனால் இதைத்தான் இதெல்லாம் தொடுறேன், நான் கை கழுவுவேன் கட்டாயம். இப்போவும் சானிடைசர் போட்டு தான் வந்தேனா, இதெல்லாம் எங்கள்கிட்ட இப்போ கையில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் குப்பையாக இருக்கும் வாக்கடியில் தானே, அப்போ அப்பப்போ மாறி மாறி அப்படியே வச்சுட்டு வந்துடுறது. இப்போ வணக்கம் வேண்டாம், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கிட்ட வரலாம், கிட்ட வந்து தள்ளி போறீங்க, சரியில்லை இப்போ என்ன இதான் மெயின் சென்ஸ் ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் முடிங்க. இப்போ ஒரு போன இடமும் மாஸ்க் கொண்டு வந்தது தானே ஆஃபீஸில், மாஸ்க்கை விட்டுட்டு என்னது இதை போட்டு கொண்டு இருக்கிறீங்க? அக்கால் அவ்வளோ பாசமும் இல்லை, ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது. ரெண்டும் ஒரே வேலை செய்யா நீங்க மாஸ்க் போடலாங்க, எனக்கு அக்காண்ட துப்பட்டா போட்டுன்றது அது இல்ல பிரச்சனை, இதையும் போடலாம். அரசியல் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்றீங்க தானே, இன்றைக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, இந்த கேள்வியும் கட்டாயம் பதில் சொல்லணும். என்னென்னா வீட்டில் ஒரு நாளைக்கு அக்கா சமைக்கிறான், சரியா? நீங்கள் தான் சமைக்கிறதுக்கு பஞ்சில் இங்கே வாரீங்க, அக்கா பாவம் அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு அக்கா சமைக்கிறா, ஒரு நாளைக்கு உப்பு புளி காணாமல் போயிடுது, எப்படி அக்கா சொல்லுவீங்க? உப்புளி காணாட்டி சமைக்க வேண்டியானே என்ன சொல்ற? பத்தி பெரிய கவுண்டர் அடிச்ச ஒரு ஆள் என்ன சொல்ற? தெரியுது எக்ஸாம் கேன்சல் பண்ண ஒரு கவலை, மற்றபடி இது வந்து ரியாலிட்டி அடாப்ட் பண்ண வேண்டியது விளங்கிக் கொள்வாங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணுறாங்க அது நல்லம்மா, இப்போ பிள்ளை நிறைய பிள்ளைகள் வந்து அதுவும் ஏதோ கடைசி ஒரு மூன்று எக்ஸாமு இல்லை மொக்கு எக்ஸாமுகள் எல்லாம் கல்குலேட் பண்ணாமல் தான் இந்த பிள்ளை பார்த்து, அதில் முதல்ல படிக்காமல் இந்த எக்ஸாமுக்கு படிப்பு மண்டு சில இப்போ நாங்கள்லாம் அப்படி படித்தாக்களும் இருக்குது, அது பாதிக்காது அந்த பிள்ளைகளை. இப்போ பாதிக்கிருந்தான் ஆனால் அதுக்கு ஒன்றும் செய்யலாம், இது ஒரு அப்நோமலான பிரச்சனை, அசாதாரணமான பிரச்சனை, இதை அவர் முடிவெடுக்க வேண்டும். சிலர் பாதிக்கப்படுவார்கள், அது ஒன்றும் செய்யலாம். இது இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படித்தான் ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறேன்டா, இப்படி தான் எடுக்க வேண்டி வரும். அதுக்காக வலிஞ்சி எக்ஸாமை வச்சு அது சாத்தியம் இல்லை, என்ன பாடசாலைகள் மூடி இருக்கு, சிலபஸ் முடிக்கல. அப்போ அந்த ஏற்கனவே அவர் செய்த பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் கொடுக்குறாங்க, இது தவிர்க்கலாம். ஆஃபீஸுக்கு வரைகளில் கையில் க்ளவுஸ் இல்லை, நானும் இல்லை, உடனே கேட்கக்கூடாது, திருப்பி க்ளவுஸ் இல்லை, ஆனால் மாஸ்க் மட்டும் போட்டுக்கிறீங்க, பயமா இல்லையா? அந்த கீ மாஸ்க் வந்து நான் இங்கே பாய்க்கிறதுக்கு இல்லை, தச்சன் வழியால் போய்க்கெல்லாம் எடுத்து போகிறது. ஆஃபீஸ் எப்பவுமே க்ளீனாக இருக்கு, கொஞ்சம் வருங்க ஹேண்டில் இருக்குது, சிஇஓ தந்திருக்கிறார், மற்றது இந்த ஸ்ப்ரே இருக்குது, வான் வந்து க்ளீன் பண்ணுவேன், க்ளவுஸ் இருக்குது, அம்ரா துணிகள்லாம் இருக்குது தம்பி. சரி, சாதாரண இப்போ போருக்கு தயாராக தான் இருப்போம், கொரோனா வைரஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் வந்து ஹேண்டில் இருக்குது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டா, பிரேமண்டாவிட்ட அந்த ஹேர் ஸ்டைலுக்காகவே செய்தி வீச்சு பாக்குற ரசிகைகள் கூடலாம், இப்ப கொஞ்ச நாளா கவலைப்படுறாங்களா என்ன நடந்தது தலையில? இல்ல, அதை வெட்டிட்டோம், ஆனா அந்த வெட்டது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது எனக்கு நடுவில்
இதுவரை காலம் தெரியல ஒட்ட ஒட்டினோன்னு தெரியும் அங்க ஒரு ஆள் சிரிக்குது இல்ல அவரை சொல்ல வேணாம் யாருன்னு நீங்க கதை தினேஷ் ஒட்டி இருக்குன்னு அவர் என்ன உடம்பு கோவலன் மொட்டை அடிக்கிறான் எல்லாரும் போட்டு அவர் பட்டி இருக்கிறார் போவோம் சரி இதெல்லாம் விட்டுருங்க இப்ப இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்ணுவோமா வேணாமா சொல்லி யோசிக்கிறேன் செய்தி உங்களுக்கு வரக்கூடிய இரவு செய்தியை வந்து இப்போ மத்தியானத்துலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ண திட்டுவார் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிப்பா அண்ணே 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 நல்லா இருக்கீங்களா அண்ணே இன்றைக்கி என்னென்ன ஹாட் நியூஸ் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த கேமராக்கு பின்னுக்கு வேலை செய்கிறவங்க அதிகம் கதைக்க மாட்டாங்க சரி வா ரவீண்ணா ரவீண்ணா பாய் ரவீண்ணா ஆனால் அவர்கிட்ட டேபிள் ஒருக்காக காட்டலாம் ஒரு அப்பிள் எப்போவுமே இருக்கும் ஆனால் இந்த அப்பிள் எத்தனை நாளாக இருக்குன்னு கேட்கக்கூடிய ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் இருக்கும் ஒரு அப்பிள் இருக்கும் சரி அங்கே பிரேம் என்ன சாப்பிடாது தண்டி அப்பிள் எடுத்து பார்க்குறாருங்க பாருங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க கிட்ட வரலாமா கிட்ட வரக்கூடாதா இது ப்ரோக்ராம் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து இது பண்ணுறேன் சிவசேனா நான் ரெண்டு பேரும் கூடுதலாக வெளியில் போகிறோம் நாங்கள் இந்த உங்களுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் எடுத்து கொண்டு வரதுக்காக போயிருக்கோம் எப்படி இருக்கிற உண்மையாக அது உண்மையாக சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கிறது வெளியில் போயிருக்க பயமாக இருக்கிறதா பெருசாண்டு இல்லை ஏன்னா வைஃபும் பார்க்க மாட்டோடய அது இருக்கும் மகளும் கூட ஜூனி படிக்கிறாங்க எப்படி பிள்ளைகள் ஓகே அது அந்த இந்த சுச்சுவேஷன் எப்படி அதை பார்க்கணும் ஏன்னா இந்திய குழந்தைபடியாக இந்திய லைஃப் ஸ்டைல் சட்டங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கணும் இதெல்லாம் விட அவையில் கூட ஃபாலோ இன்னொரு விஷயம் தெரியுங்களா நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கன்னா இந்த எங்களை பிள்ளைகள் வந்து எங்களோட சாப்பாடு சாப்பிடணும் அதை பழக்கணும் இப்போ இப்படி பழகிடணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஆனால் மேனேஜ் பண்ணிடணும் இப்போத்தே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவள் தங்களை இப்போ என்ன சாப்பிடலாமோ அதை சாப்பிட்டு கொண்டு நாங்கிட்ட வர பயமா இருக்கு ஓ டூ மீட்டர்ஸ் நான் வெளியில் நீக்க நாட்டுக்கு நீங்க எப்படி டூ மீட்டர் டூ மீட்டர் சொன்னீங்கன்னா எப்படி என்ன கை கழுவு எங்களை களி காட்டுங்களா தொட்டு இல்லை பரவாயில்ல செய்து காட்டு இப்போ நம்மள வந்து எவ்ரிடே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஹேண்ட் ஜெல்ல போட்டு தான் வடிவம் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி டேபிள் அதையும் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நாளும் தொட்டு நீக்கம் செய்துட்டா நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் நெருங்க விடாமே அப்படி கொஞ்சம் திரும்ப கேட்டாங்க அப்புறம் அதுதான் எட்டு இடம் நான் அப்படியே எழும்பி இந்த பக்கம் வருவேன் வந்துட்டு இதுல வந்துட்டு தான் ஏதாவது கதைக்கிறது இப்படி வந்துட்டு அதுவும் இந்த கொரோனா தொடங்கி நட்டாங்க அண்ணா அப்படி திட்டாதுங்க பிரேமண்ணா திட்டாதீங்க அண்ணா நீங்க இப்படி திட்டுறீங்க என்ன திட்டு இதில் வந்துட்டு இப்படி நின்றுட்டு சரிண்ணா இந்த மாதிரினா என்ன இன்றைக்கு ப்ரோக்ராம் இந்த பின்ன 7 மணி ப்ரோக்ராமுக்கான வேலையெல்லாம் இவரும் செய்வார் கூட அப்போ அந்த கதை கேட்கல முதல்ல சொல்கிற அவசரம் ஐசே 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்புறம் நான் இங்கே போயிட்டு அங்கே போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து திருப்பி முட்டாதே முட்டாமல் நின்று கதை மட்டும் எவ்வளோ நின்றுலாம் கதை இப்போ முட்டை நண்டோன்னு யோசிக்காங்க கூட போய் குளிப்பேனா யோசிக்கிறேன் அப்போ அப்படியான ஒரு எவ்வளவுக்கு நாங்கள் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நல்ல இங்கே நடக்கிற விஷயங்களை கொண்டோணுன்றதுக்காக துணிஞ்சு எங்களோட கேமராமேனாக வந்து இவ்வளோ விஷயம் செய்துட்டுருக்கேன் தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ முக்கியமான ஒரு ஏரியாக போகிறோம் எங்கள்கிட்ட டிரான்ஸ்மிஷன் டைம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்கள்ட்ட நாங்கள் உள்ளே போகிறதுண்டா வெளியில் நின்று பொர்மிஷன் எல்லாம் எடுக்கணும் இதை தட்டினா எதை தட்டினாலும் திறக்க மாட்டாங்க தட்டி பார்ப்போம் தட்டுறதுக்கும் பயமிப்பு இதெல்லாம் தொடுறதுக்கு சரி பரவாயில்ல ஒரு ரிஸ்க்கு இருட்டறைக்குள்ளே இருக்கிறாங்க இருட்டறையில் இருந்து வேலை செய்கிறார்கள் அப்பாடா திறந்துட்டாங்க உள்ள வந்துட்டா அண்ணே 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 என்ன ரீடுல இருக்கிறீங்க இவர் தான் தினேஷ் அண்ணா வழக்கமாக வந்தோடனே அப்படி முதல தட்டி தலையில் குட்டி இதெல்லாம் செய்வோம் இப்போ என்னால் செய்ய முடியாமல் இருக்கு இல்லை 2 மீட்டர் தள்ளி இருக்கணும் 2 மீட்டர் தள்ளி ரெண்டு கை ரெண்டாவது ஸ்க்ரீன் தெளிவாக தெரிய மாட்டேன் நான் தான் இருட்டுலேருந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தேன் என்ன செய்றீங்க இப்போ இல்லையா தனிதான் இருக்கீங்களா
ஒரு முக்கியமான கேள்வி. அடிக்க மாட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க, குறைச்சி எடுக்காது. அடிக்க மாட்டீங்களா? வேற வெட்டிங்க வீட்டில் வெட்டடு வேண்டாம். உண்மையை சொல்லுங்க, யார் வெட்டிறது? நானே வெட்டிவேன். சொல்லுங்க. நானே வேறு கவலை தோல் ஏறிறது மகள் வெட்டி விட்டதா? அது நீங்க எப்படி படுத்துக்கலாம். என்னாச்சு என்னாச்சு? ஏதோ ஒரு ஸ்டைல் வெட்ட போய் கடைசியில் வந்து இல்லை வெட்ட போனீங்க. அது இல்லை சும்மா நார்மலாக வெட்ட ஒன்று கடைசியாக எப்படி வந்து குறைங்க தான். ஏன் இந்த தேவை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கொரோனா கட்டுன்னு சொன்னாங்க. எப்படி இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்கலாம். நீங்கள் எப்படி ஃபேமிலா இல்லையா? ஓகே கார்லான்னு இப்போ வீட்டில் எல்லாம் அப்படி மகள் என்ன சொல்கிறான்? கூட நிற்பீங்களா அங்கே போயிட்டேன் இந்த டைமில்? எப்படி போகுது மகள் இருந்தால் சந்தோஷம். ஆனால் மகளுக்கு எப்படி அப்பா நிறைய பழக்க பழக்கம் எல்லாம் பழக்கிறீங்க போகுது. அது சரி, உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். நிறைய ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் போகுதில்ல, எப்படி சூஸ் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராம் தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு? அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீம் இருக்கணும், செலக்ட் பண்ணி தருங்க. அவ்வளோதான், நாங்கள் வேணாலும் செலக்ட் பண்ணுறீங்க. அப்படிங்க. எல்லாருக்குமே இருட்டில் வேலை செய்யறதே ஒரு வழக்கமா இருக்கு. இவர் தான் முத்து, எங்கள் சொத்து, தங்க கம்பி, டாக்டர் முத்து. கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க பாருங்க. முதல்ல கொஞ்சமே பாருங்க என்ன செய்யறாங்க. ஓகே, எப்படி இருக்கிறீங்க? பாங்க எங்க போனாலும் இதைத்தான் சொல்றேன். அங்கே அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அங்கே அவர் என்ன பேர் அவர்கிட்ட? அம்மான். அம்மான் அங்க ரெடியா இருக்கிறார். உங்களுக்கு சிறப்பு முதனா ஆரம்பிக்க போறோம். நேரடி தொடர் கம்பி தான். நீங்க டாக்டர் முத்து, டாக்டர் முத்து என்னங்களை சொல்றாங்களே, இந்த கொரோனாவை பத்தி ஏதாவது சொல்லுங்களே டாக்டர் முத்து. கொரோனா ஒரு கஷ்டம், கஷ்டம் தான் வாழ்க்கை. கஷ்டம் இப்போ என்னண்டா பார்த்தீங்கன்னா முத்தண்ணா அப்படி ஓடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிலம் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நிறைய பேர் இருந்து வேலை செஞ்சோன்னு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இன்னொரு இடத்துக்குள்ளே நாங்கள் நிறைய பேர் நிற்கலாம் தானே. செல்ஃப் டிஸ்டன்ஸுன்றது ஒரு பக்கம் இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து அவங்கள பாதுகாப்பு முக்கியம் வரக்கூடிய ஒருத்தர். அதே மாதிரி வெளி நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு இருக்கல, வெளியிலேருந்து வராட்டில் பாதுகாப்பு. அதனால் ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு கொண்டு தான் ஓடி இதுக்குள்ளேயும் போகணும், உள்ளுக்குள்ளேயும் போகணும், இப்படி வந்தெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ரெக்கார்டிங் தொடங்கி ரெக்கார்ட் ஆகும்போது ரெக்கார்டிங் தொடங்கி உடனே சுதேஷம் வழக்கமாக அவங்க எல்லாரையும் போட்டு வாட்டுறது தான் இன்றைக்கி. அவருக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. சரியா, கிளவுஸ் போடுது, மாஸ்க் தெரியாது. நாமல் ஆயிரம் கண்டுக்கு இல்லை 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 இல்லை
ஒன்று வந்து நேர்த்திக்கலாம் கொல்லப்புறமே மிக சுத்தமா இருந்தது. ஒரு பெலாரை சூடோ அல்லது ஒரு ஆடு மாடு வளர்ப்போ அல்லது என்ன விஷயம் வந்து சொன்னாலும் இப்ப என்ன எங்களை உள்ள பொம்பளை பிள்ளைகள் உட்கார்ந்துருந்தா சுமிலா வந்து அப்படி இருந்தால் உடனே என்ன சொன்னோம்னா மூன்று நாள் குளிக்கணும்னால வெளியில் கொல்லப்புறத்துல முடிக்கணும். அதை பார்த்து அந்த அளவுக்கு தான் கொல்லப்புறம் துப்புரமாக இருந்தது. அப்போ அதுலேருந்து தான் நாங்கள் வழக்கப்பட்டு வந்தாங்க. உள்நாட்டுக்காரர் தான் இப்போ அவதி குறைக்கணும். ஆனால் நாங்கள் இப்போ நாங்களும் சில பேர் என்ன செய்யணும், இப்போ நவீனம் வந்துட்டு கிணவே பிள்ளை காண்பில் ஆஃபீஸில் போய் மெட்ரோலாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் தான் ப்ரெஷ் பண்ணி அங்கேயே டொய்லெட் போகிற ஆக்கள் இப்போ எங்களை ஆக்களுக்கு வந்துடுது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்களும் எப்படி இருந்தோமோ கால் மணிக்கணும்னு வேலைக்குள்ளாக்கி மோகங்களுக்கு சுத்தம் போட்டு போவாங்க. இப்போ தினகரடி போட்டு இப்போ என்ன செய்யணும், செனவெல்லாம் கழுவி விட்டு மட்டும் விட்டு அப்படியே போகணும். செத்த விட்டு போனால் வெளியிலிருந்து போட்டுட்டு நாலு தினம் தண்ணியை தெளிச்சு போட்டு போவோம். கையுக்கும் சரி, இது எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி உங்களோட சேர்ந்து நாங்களும் எங்களை கொஞ்சம் சிரிக்க வச்ச ஒரு பகுதி தான். இனி வருகிற நாட்களில் எல்லாத்தையும் நாங்கள் கடந்து போக வேண்டிய தேவை இருக்குதானே, அப்போ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களுடைய இன்னொரு பக்கத்து முகத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, மீண்டும் நாளைக்கு சந்தித்துக் கொள்ளலாம். இப்போ விடைபெற்றுக் கொள்கிறேன். அது வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.